அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த புத்தகம் வாசிக்கிறது இன்றைக்கி பேச போகிறது வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திச்சு. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது சில பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அறகுறையாக வாசிச்சிருப்போம், படிச்சிருப்போம். எந்த கொஸ்டின் வந்தாலும் கொஸ்டின் நம்பர் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது தைரியத்தில் போகும். சில இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும், எல்லாமே வாசிச்சிருப்போம். அப்புறம் நினைப்போம் எல்லா கொஸ்டினும் வந்துடும், எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச பதிலெல்லாம் எழுதிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட போவோம். ஒரு ஓவர் வெல்மிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு இதில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் குறித்துமே வந்து பேச முடியும். அவ்வளவு பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் நான் ரொம்ப குறிப்பிட்டு எனக்கு மிக நெருக்கமாக இருந்த சில கட்டுரைகளை மட்டும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக வாசிக்க வேண்டியது. கவிதை உங்களுக்கு பிடிக்குமானால் கவிதையை பற்றி மிக நுட்பமான ரசனை இதில் இருக்குது. உங்களுக்கு நாவல் நீங்கள் ஏற்கனவே வாசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாவல்களை பற்றிய பதிவு இருக்குது. வெறும் பதிவுகளாக இல்லாமல், ஒரு வெறும் வந்து இது விமர்சனம் அப்படின்னு சொல்கிறதாக இல்லாமல், அவருடைய அனுபவத்தோடு அது சேர்ந்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு விமர்சன கட்டுரை வாசிக்கிறோங்கிறத தாண்டி ஒரு அனுபவம் கிடைக்குது. பொதுவாக என்னுடைய கதைகளுக்கு வந்து சில பேர் விமர்சனம் எழுதியிருக்கிறாங்க, சிலர் எழுதியிருக்கிறாங்க. நான் பாதி வாசிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், என் கதைக்கு தான் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு. அது வந்து முடிக்கும்போது நான் முடிவு பண்ணுவேன், இல்லை யாருக்கோ எழுதியிருக்கிறாங்க, நம்ம வெளியில இருந்து இதை வாசிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவோம் அப்படின்னு. அதாவது அது வந்துட்டு அது எப்படி எனக்கு வரையறுக்கிறதுனே தெரியல. அவர்களுடைய சொந்த பிரச்சனை, அவர்களுடைய ரசனை, அவங்க அந்த கதை என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது, முடிந்தவரை அவர்கள் என்னோட கையை பிடிச்சி அடுத்த கதையை எழுதிடுவாங்க. அது மாதிரியான ஒரு துணி தான் அவங்களுடைய முழு கதையிலையுமே, அவங்களுடைய முழு விமர்சனத்திலையும் இருக்கும். நான் சாம்ராஜ் சார் அவர்களினுடைய உரைகளை நேரடியாக சிலது கேட்டிருக்கேன், சிலது யூடியூப்பில் கேட்டிருக்கேன். அப்படின்னா ஒரு புத்தகம் வாசிக்கிறவர் அல்லது ஒரு திரைப்படம் வாசிக்கிறவங்க எப்போவுமே அதை பற்றி பேசும் பொழுது இந்த பழைய பாடல் புத்தகத்திலலாம் பார்க்கலாம், அல்லது பழைய வந்து நாளிதழ்கள், இப்போவும் அதை வந்து நம்ம வந்து ஒரு மரபு ரீதியாக அதை தொடர்ந்துகிட்டே வரோம். கதை எழுதிடுவோம், மொத்த கதையும் எழுதிட்டு கிளைமேக்ஸை மட்டும் போய் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், வெள்ளித்திரையில் காண்கிற மாதிரி முடிக்கிற மாதிரி. சில பேர் வந்து புத்தகங்களை வந்து படிச்சுட்டு வரும்பொழுது அதில் உள்ள வரி வரியாக சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டம் வரும், எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிலர் தான் புத்தகம் குறித்து பேசும் பொழுது உடனே அந்த புத்தகம் வாசிக்கணும், உடனே வாங்கிடணும், வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணி வந்து அந்த புத்தகத்தில் அந்த பேச்சில் இருக்கும். அப்படியான உரை தான் சாம்ராஜ் சார்கிட்ட நான் பார்க்குறது. உரைகளினுடைய தொகுப்பு தான் இதில் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்குது. இந்த இடத்தை வச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், நான் முதன் முதலாக சாம்ராஜ் அவர்களினுடைய உரையை கேட்டது வந்து கவிழ்மலர் அவர்களுக்கு நீங்கள் பேசின உரை தான் முதல்ல கேட்டது. இதே அரங்கில் தான், இதே அரங்கில் தான் அந்த இதுக்கு வந்து நான் குட்டிரேவதி அவர்களுக்காக பேச வந்திருந்தேன். அதான் என்னுடைய முதல் இலக்கிய கூட்டத்தில் நான் பேசினது. அப்போ அது இதை வாசித்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் ஒரு இடம் வாசிக்கும் பொழுது நான் அன்னைக்கு பேசினதில் அப்படின்னு எனக்கு அந்த அப்போ எவ்வளோ ஞாபகம், எத்தனை வருடம் கழித்து அப்படின்னு நான் வேந்து பார்க்கலாம். 10 வருடம் இருக்கும் இல்லையா சார், 12 வருடங்கள் இருக்கும், 14 வருடங்கள் பாருங்க, 14 வருடம் 2014 கூட்டம் நடந்தது. ஆமாம், அப்போ அவ்வளவு அந்த ஒரு வரி தான் வந்து ஆமாம் இது நம்ம கேட்டிருக்கோம் நேரடியாக அப்படின்னு எனக்கு அந்த நினைவு வந்தது. எனக்கு மிக பிடித்தமான சில கட்டுரைகள் பற்றி மட்டும் பேசணும். நான் சொன்ன மாதிரி அதற்கு முன்னாடி எனக்கு வந்து சுதர்சனுக்கு ஒரு சின்ன கண்டனம் மட்டும் தெரிவிக்கணும். அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தார், எல்லாமே நல்லா பேசிகிட்டு இருந்தார். நடுவில் ஒரு தடவை ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, வாரிசு தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி அதில் கவிதை இருக்கும் எதை எதோ. சாம்ராஜ் அவர்களின் சார்பாகவும் இந்த கண்டனங்கள். இதில் வந்து மனோகர் தேவதாஸ் அவர்களினுடைய மதுரை நினைவுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தினுடைய ஒரு கட்டுரை இதில் இருக்குது. ரொம்ப வந்து அந்த கட்டுரை என்ன என்ன செய்தது, அது ஏன் ரொம்ப முக்கியமான கட்டுரையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு மதுரையினுடைய 10ஆம் நூற்றாண்டு குறித்து சில தரவுகள் நமக்கு இருக்குது. சிலப்பதிகாரம் காலத்தில் மதுரையை பற்றி அவர்கள் வந்து ஒரு பெரிய நிலவியலை அவங்க வந்து பதிவு செய்துட்டு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு சுஜாதா அவர்களினுடைய மதுரையை பற்றி அவர் எழுதினதை அவர் வந்து கோட் பண்ணுறாங்க. இப்படி யார் யார் மதுரையை பற்றி எழுதினாங்களோ பரிபாடலின் தொடங்கி அவங்க சொன்ன மாதிரி அங்கங்கே பதிவு பண்ணிக்கிட்டே வர்றவங்க மனோகர் தேவதாஸ் அவர்கள் பதிவு செய்ததை பற்றி எழுதுகிறாங்க. அப்படி எழுதியிருந்தால் அது ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தை பற்றியான ஒரு கட்டுரையாக இருந்திருக்கும். நடுவில் ஒரு பத்தி வருது, எனக்கு ரொம்ப பிடித்திருந்த பத்தி. சில ஒரு வருடத்திற்கு முன்பு நான் வந்து மதுரைக்கு போயிருந்தேன். அந்த மதுரைக்கு போயிருக்கும் பொழுது அவர்கள் அந்த பத்தியில் குறிப்பிட்ட அதே இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன். புது மண்டபத்துக்கும் ஏழுகடல்
பகுதிக்கும் நடுவில் என் கூட வந்த என் நானியனுடைய ஃப்ரெண்டு போயிட்டுருந்தோம். அவங்க வந்து ஹெல்மெட் போடலன்னு சொல்லி ஃபைன் போடுறதுக்காக நிப்பாட்டியிருந்தாங்க. அப்போ தான் நான் திரும்பி பார்க்குறேன் அந்த இடத்த, அவங்க நிப்பாட்டில் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நான் கடந்து போயிருப்பேன். திரும்பி பார்க்குறேன் அந்த இடம் வந்து எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஊருக்குள்ளே அவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் அப்படி ஒரு மண்டபத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்ருந்தேன், இது என்ன இடம் அப்படின்னே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து அவராக முன் வந்து சொல்கிறாரு, இங்கே இது வந்து ஏழுகடல்னு நாங்கள் தெருன்னு சொல்லுவோம், இந்த இடம் தான் புது மண்டபம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லோருக்குமே அவரவர் ஊரை பற்றிய ஒரு பதிவு வந்து சொல்லணும்னு தோணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து எங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருந்தார், ஹெல்மெட் போடலன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் டக்குன்னு மாதிரி ஊரை பற்றி சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகிறாரு, அவ்வளவு பேசுகிறாரு அந்த இடத்த பற்றி. அப்போ ஒரு சாதாரண மனிதன், நான் சொல்கிறது எழுத்தாளர்கள் அல்லாத ஒருவர், அவருக்கு அந்த ஊரை பற்றி சொல்வதற்கு அத்தனை இருக்கும் பொழுது ஒரு எழுத்தாளர் எத்தனை பதிவு செய்திருக்க வேண்டும், நிலவியலை வந்து அவர்களுடைய நிலத்தை வந்து எவ்வளவு பதிவு செஞ்சுருக்கணும். ஆனால் நாம் வந்து தவற விடுறோம்னா, பர்சனலாக நினச்சது நான் எங்கெல்லாம் தவற விட்டுருக்கேன், நிலங்களை பற்றி நான் எங்கெல்லாம் சொல்லாமல் விட்டுருக்கேன். எனக்கு இரண்டு நிலங்கள் இருக்குது, ஒன்று சென்னை இருக்குது, ஒன்று திருநெல்வேலி இருக்குது. ஆனால் இந்த இரண்டு நிலங்களையும் நான் போதுமான அளவுக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன்னா, கட்டுரையில் ஓரளவு உண்டு, ஆனால் சிறுகதைகளை நான் செய்திருக்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி வந்து ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வாகவே ஆகி போச்சு. நம்ம செய்திருக்கணும் இல்லையா? ஏன்னா 50-60 வருடங்களுக்கு முன்பான மதுரையை பற்றியான பெரிய அளவு பதிவு இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்ன அப்படின்னா, அதில் எழுதினதில் ஒரு அவர் சொல்கிறாங்க, அந்த ஏழுகடலுக்கும் அந்த புது மண்டபத்திற்கும் நடுவில் பைரவசாமி கோயில்னு ஒன்று இருக்கும், அதற்கு முன்பாக ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்கும், அந்த பள்ளத்தை பற்றியான ஒரு விவரணை அவங்க கொடுத்துருப்பாங்க, அது நிச்சயம் நீங்கள் வாசிக்கணும். அதில் வந்து ஒரே ஒரு இடம் மட்டும், அந்த அங்கே விற்கிறவங்களுடைய குரல் கேட்டு யாளிகள் வாய் பிளந்து நின்றன அப்படின்னு ஒரு விமர்சன கட்டுரையில் இப்படி வருகிற அந்த வரிகள் இருக்குது, இப்படி வருகிற ஒரு சொற்கள், இப்படி நம்மளுடைய கற்பனையை தூண்டக்கூடிய ஒன்று வருவது அப்படிங்கிறது மிக அபூர்வமானது. அதனால் இந்த கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தனிப்பட்ட விதத்தில் நாம் நிலம் குறித்து இன்னும் எழுதியாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து சாம்ராஜ்யனை கொண்டு செலுத்திட்டாங்க. அதன் பிறகு வந்து இப்போ புத்தகங்களினுடைய உரைகள் பேச்சு அப்படிங்கிறது எப்படி ஆகிட்டு வருது, எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு புக் ஃபேர் வருது, அந்த புக் ஃபேரில் எந்த புத்தகத்திற்கு வந்து நிறைய பேர் வாசிக்கிறாங்க, எவ்வளோ அதிகமாக விற்பனை ஆகுதோ அந்த புத்தகத்தை பற்றி 1-2 மாதங்களில் போயிடும், அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த புத்தகம் விழா வரும், அது புத்தக புக் ஃபேர் வரும், அந்த புக் ஃபேரில் எந்த புத்தகம் வருதோ அப்படி நம்ம போயிடும். கிட்டத்தட்ட வந்து புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு வணிக படத்திற்கு இணையாக இன்று வந்து நல்ல இலக்கியத்தனமான புத்தகங்களுக்கான பேச்சும் இரண்டும் ஒன்று போல் இருக்குது. அந்தந்த சீசனாக போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மிதவை நாவல் குறித்து 35 வருடங்களுக்கு பிறகு நாஞ்சில் நாடன் அவர்களினுடைய மிதவை நாவல் குறித்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. சாலையாகும் கலையாகும் கைப்பின் சித்திரம் அப்படின்னு ஒரு கட்டுரை. இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு புத்தகத்தை குறித்து ஏன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவரே ஒரு பதில் வச்சிருக்கிறாரு. ஒரு செவ்வியல் படைப்புனா என்ன? ஒரு செவ்வியல் படைப்புங்கிறது காலத்தினால் மாற்ற முடியாது, காலத்தின் தூசி அதன் மேலே வந்து படிந்து விடாது, இப்படியாக இருக்கக்கூடியது தான் செவ்வியல் கலை. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது நாவலாக இருக்கலாம், கலை ஒரு திரைப்படமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் ஒரு ஓவியமாக இருக்கலாம், அந்த கலையின் மேல் ஒரு காலத்தின் தூசி பட்டுவிடக்கூடாது, அது அதை மறைத்து விடக்கூடாது. அப்படி இருக்கிற எதுவுமே செவ்வியல் அப்படிங்கிறது ஒரு சின்ன அழகான ஒரு டெஃபினேஷன். நம்ம எவ்வளவோ கிளாசிக்கலுக்கு பக்கம் பக்கமாக வந்து விக்கிபீடியா நம்மளுக்கு சொல்லும்போது, பக்கம் பக்கமாக நிறைய பேர் பேசும் பொழுது இந்த ஒரு 4 வரி மிக முக்கியமானதாக இருக்குது. அப்படியான ஒரு நாவல் தான் மிதவை அப்படின்னு சொல்லும் பொழுது, மிதவைக்கான நான் ஏற்கனவே மிதவை வாசிச்சிருக்கிறேன்னா கூட இன்னொரு தடவை அதை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்தது. ஆக ஏற்கனவே நாம் வந்து இன்றைக்கு ரஷ்ய இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம், நான் குறைவாக சொல்லலை, எத்தனையோ இலக்கியங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்மளுடைய தமிழில் நாம் வந்து ஒரு புயலிலே ஒரு தோணியாக இருக்கலாம், அல்லது இது வரும் மிதவை மாதிரியான ஒரு நாவலாக இருக்கலாம், ஏன் நாம் வந்து தொடர்ந்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம்? 150 வருடங்களுக்கு முன்பாக ஐரோப்பியாவிலும் ரஷ்யாவிலும் இருக்கிற இலக்கியங்களுக்கு கொடுக்கிற அதே ஒரு முக்கியத்துவத்தை நாம் ஏன் தர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும். அதை தீர்த்து வைக்கிற ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை அமைஞ்சது. அப்புறம் வந்து ரொம்ப எனக்கு வந்து வாசிக்கும் போதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு புன்சிரிப்போட முழு கட்டுரையை வாசித்தது அப்படிங்கிறது வந்து சிறுகதைகளும் பகடி சிறுகதைகளும் அப்படிங்கிற ஒன்று. அதில் வந்து டிஆர்டி முறுக்கு கம்பிகளைப் போல இலக்கியத்திலும் உணர்ச்சிகள் முறுக்கி கொண்டு இருக்க வேண்டும் என கருதுவோர் உண்டு. இங்கே ஆரம்பித்த புன்சிரிப்பு முடிகிற வரைக்கும் எனக்கு அது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது. சொன்னார், நீங்கள்லாம் அவர் கேட்குறாங்க,
பகடின்னு ஒன்று இல்லைன்னா நாமெல்லாம் வந்து எப்படி பிரபலமானவங்க கிட்ட வேலை செய்ய முடியும், எப்படி வந்து ஒரு உயரதிகாரிகள்கிட்ட வேலை செய்ய முடியும்? இதை நான் அனுபவிச்சதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக பொருந்தி போயிடுது. நம்மளுக்கு உண்மையாகவே யோசிச்சு பார்த்தா வெளியில் வந்து நம்ம வந்து தலையில் அடித்து சிரிச்சுக்குவோம், அந்த சிரிப்பு இல்லை அப்படின்னா யார்கிட்டையும் நம்மளால் வேலை செய்ய முடியாது, யாரோடையும் நம்மளால் தொடர்பு கொள்ளவே முடியாது. நம்மளை பார்த்து எத்தனை பேர் சிரிக்கிறாங்க அது வேறு விஷயம். நம்மளுக்கு அந்த உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் அது அது வந்து அது ரொம்ப நிச்சயமான ஒரு வரிகள். அது முடிக்கும்போது அவங்க சொன்னாங்க, பகடியை தெய்வம் என்பேன் அப்படின்னு. எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை, தூக்கம் போல அது. அது வந்து இல்லை அப்படின்னு சொன்னால், பகடின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு விஷயத்தில் வந்து மாட்டியிருப்போம். நம்மளுடைய அவலங்கள் எல்லாத்தையுமே நம்ம பகடியாக மாற்றுறதும், நம்மளை குறித்து நம்ம ஒரு சுயபகடி செய்யறதுங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஒரு 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 விஷயம். அது வந்து அவர் சொல்கிறாரு, தமிழ் இலக்கியத்தில் அது ரொம்ப குறைவாக இருக்குது. அவர் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னும், எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறார். அதனாலே அது சின்ன கட்டுரை ஆகிடுது. அப்புறம் வந்து இசங்கள் எப்போதும் தமிழ் சூழலில் கலையை காவு கேட்பது வழக்கம். இது இது வேற ஒரு கட்டுரையில் இருந்த ஒரு வரி. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான, என்னால் உணர்ந்து கொள்கிற ஒரு வரியாக இருந்தது. அப்புறம் மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக நான் நினைக்கிறது, மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் அவர் கொடுத்துருக்கிற ஒரு கம்பாரிசன், ஒரு ஒப்பீடு. அது நிஜமாகவே இன்னைக்கு மோகன்லால் அவர்களினுடைய பிறந்த நாள். ஒரு பதிவு நான் பார்க்குறேன், மோகன்லால் எத்தனை ஒரு மோசமான ஒரு கலைஞர் அப்படிங்கிறத சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, மோகன்லாலை நீங்கள் வந்துட்டு எந்த பார்வையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் இதை அதை வாசிச்சுட்டு இன்னைக்கு காலையில் தான் நான் இந்த கட்டுரையை வாசித்தேன். இதை கடைசி சினிமாவை பற்றியான கட்டுரைகள் இன்னைக்கு காலையில் தான் வாசித்தேன். வாசிக்கும் போது தான் நினச்சேன், மோகன்லாலை நம்ம எப்படி பார்க்குறோம், அப்படி தான் நம்ம வந்து ஒரு மலையாள சினிமாவை பார்க்குறோம். ஸோ அதோடைய நிலவியல் வேறு, இங்கே உள்ள நிலவியல் வேறு. அதில் ரொம்ப அற்புதமான ஒரு ரெண்டு கோட் ஒன்று இருக்குது. சொல்கிறாங்க, நான் போய் வந்து மலையாளிகளுக்கு ஏன் வந்து அங்கே இப்படியான படங்கள் வருது, அவங்களும் வந்து ஒரு வணிக ரீதியான படங்களுக்கெல்லாம் போனாங்க, அடிபட்டு விட்டாங்க, இல்லை இல்லை நம்மளுடைய வேரை நம்ம தொலைக்கிறதுனால தான் நம்ம படங்கள் ஒன்று போல் இருக்குது, நம்ம அதிலேருந்து மாறணும்னு திரும்பி வந்தாங்க அப்படிங்கிற இடத்தையெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு அவர்கள் திரும்பி வரும்பொழுது மலையாள பார்வையாளர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆமாம், எங்களுக்கு இது மாதிரியான படங்கள் தான் வேணும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ சாம்ராஜ் அவர்கள் குறிப்பிடுறாங்க, நம்மாழ்வார் அவர்களிடம் நான் கேட்டேன், ஏன் மலையாளிகள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஆமாம், அவன் வந்து மலையில் இருக்கிறவன், மலையில் இருக்கிறவன் எப்போவுமே விழிப்போடு தானே இருக்கணும், எப்போ வேணாலும் பாறை உருளும், எப்போ வேணாலும் பாறை உருளும், மண் சரியும், மிருகம் வரும், சமவெளியில் இருக்கிறவனுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, அவன் நிம்மதியாக தூங்குவான்ல, அப்போ அவனுக்கு விழிப்பு வேணும்ல அப்படிங்கிறாரு. வண்ணதாசனிடமும் இதே கேள்வி வைக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எல்லாம் நீர் செய்கிற மாயம் அப்படின்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, நானும் வண்ணதாசனும் தாமிரபரணி கரையில் இருக்கிறவங்க, நாங்கள் எல்லாத்தையுமே வந்து நீரோடையே ஒப்பிட்டு பேசுவோம். அவர் நீரின் மைந்தன், அவர் வந்து நிலத்தோடு வாழ்கிற ஒரு நம்மாழ்வார், அவர் அவரோட பார்வையிலிருந்து சொல்கிறாரு. அப்போ நான் இந்த கட்டுரையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வண்ணதாசன் அவர்கள் சொல்கிறாங்கல்ல நீரோடு தான் நான் வந்து அவருங்க நீரில் கூட அவர் தொடர்பு கொள்கிறதும், நம்மாழ்வார் அவர்கள் நிலத்தோடு தொடர்பு கொள்வது மாதிரி தான் அவரவர் அவர்களுடைய கலாச்சாரத்தினுடைய பின்னணியிலிருந்து தான் ஒருத்தரை பார்ப்போம், ஒரு படைப்பை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் மலையாள படங்களை இங்கே வந்து தமிழில் மாற்றும் பொழுது நாம் செய்கிற மிக அபத்தமான காரியங்கள் அப்படிங்கிறது, அது கலைக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பார்வையாளர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியிருது. கடைசியில் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு பேராகிராஃப் அவர் எழுதியிருக்கார், ஒரு பற்றி எழுதியிருக்கார், எந்தெந்த படங்கள் இங்கே மாற்றும் பொழுது நம்ம அதற்கு எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு படங்களுடைய பட்டியலும், என்னென்ன படங்கள் மலையாளத்திலும் அது இங்கே ரீமேக் பண்ணும் பொழுது என்னென்ன படங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு பத்தியில் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சரியான பார்வை அது. நாம் அந்த படத்தினுடைய கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் என்ன வேணாலும் மேல் பூச்சி பூசலாம்னு சொல்லும் பொழுது அது வெறும் ஒரு வந்து ஒரு ஒரு உப்பு சப்பு இல்லாத பண்டம் போல், உயிர் இல்லாத ஒரு சதையை பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். அதனால தான் மலையாள படங்கள் தமிழாக மாற்றும் பொழுதும், தமிழ் மக்கள் மலையாள படத்து பார்க்கும் பொழுதும் உள்ள அந்த வேறுபாடு எங்கெங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கட்டுரை எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அதன் பிறகு திலகனை பற்றிய ஒரு கட்டுரை, அது ஏன் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ சமீபமாக திரு இன்னசென்ட் அவர்கள் காலமானார்.
இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவர் குறித்து ஒரு கட்டுரை நான் எழுதியிருந்தேன், தூச மின்னிதழுக்கு எழுதியிருந்தேன். அப்போது தொடர்ந்து அதை எழுத 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 தான் எனக்கு வந்து இன்னசென்ட் இருக்கும் பொழுது நான் அவரை நேசித்ததை விட அவர் இல்லாமல் போகும்போது அவருடைய வெற்றிடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, நான் அவருடைய பல படங்களில் அவரை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம் இல்லை, அப்போ அவர் இல்லாத போது நம்மளுக்கு இருக்கிற வெறுமை இருக்குதுல்ல, அது மிகப்பெரிய ஒரு வெறுமையாக இருந்தது. அது எழுதும் போது தான் எனக்கு சில இடங்களில் அவர் போன அன்னைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், சில சரியாகி வந்தார், திரும்பி நடிக்க வந்தார், திருப்பி அவர் அந்த அம்மா சங்கத்தில் ஒரு ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆனால் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை, எல்லா சமாதானமும் நமக்குள்ளே இருந்தாலும் அவரை குறித்து யோசிக்கும் பொழுது, அவரை பற்றி எழுதும் போது என்ன அறியாமல் வந்து ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். அப்போது ஒரு கலைஞர், அவரை திரும்ப திரும்ப ஒரு கலைஞரை நாம் நினைவு கூறும் பொழுது அது நம்மளை வந்து, அதுதான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு அஞ்சலியாக இருக்கும். திலகனை பற்றியான கட்டுரை அப்படியானதாக தான் இருந்தது. எனக்கும் பெருந்தச்சனை பார்த்து தான் திலகன் மேலே அப்படி ஒரு என்ன ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா, திலகனுடைய பல படங்களை பார்த்துட்டு சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு படம் நான் சத்ரியன் பார்த்தேன் அவரோடது. அதன் பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு பெருந்தச்சனை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கலைஞன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இறந்துலாம் போயிருந்தார். மீண்டும் இந்த கட்டுரையை வாசிக்கும் பொழுது திருப்பி திலகனுடைய எல்லா சீனையும் ஒரு தடவை ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பார்க்கணும், இன்னைக்கு காலையில் தான் அதை வாசித்தேன். பொதுவாக வந்து சந்தியா பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க, மிக ரொம்ப பொருத்தமான ஒன்று. எப்போவுமே நான் நடராஜன் சாரை வந்து நாங்கள் இதில் பார்ப்போம், புக் ஃபேரில் பார்ப்போம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அவர் வந்து அவர் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லி, இந்த புத்தகம் நீங்கள் நிச்சயமாக வாசிக்கணும், இது அந்த புத்தகம் பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் அப்படின்னு நிறைய எப்போவுமே சொல்வார். அவர் சொல்கிற புத்தகங்கள் நான் வாங்கிடுவேன். சொல்லும் பொழுது அவர் எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், இதை நீங்கள் பயணம் போகும்போது கையில் எடுத்துக்கோங்க, இதை நீங்கள் தஞ்சாவூர் போகும்போது இந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க அப்படிம்பார். கடைசியாக கற்பக மலர்கள் புத்தகம் எனக்கு அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார், இதை நீங்கள் வந்து உங்கள் தலைமாட்டிலே வச்சுக்கோங்க, நைட்டு தூங்கும்போது ஒரு தடவை வாசிங்க, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு தடவை வாசிங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சாம்ராஜ் சார் புத்தகத்தை வந்து கையோடு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றை எழுதுவதற்கு முன்பாக வாசிச்சிடுங்க, எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை வாசிச்சிடுங்க அப்படின்னு நீங்கள் பரிந்துரைக்கலாம் சார். அப்படியான ஒரு புத்தகம் இது. வாய்ப்புக்கு மிக்க நன்றி.